ओम तत्सत। ओम ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत। ஐயா நீங்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து கூகுள் மீட்டிங்ல டைரக்ட் மீட்டிங் வந்து கூகுள் இதுல வந்து அப்லோடு பண்றோம். இது வந்து முதல் முறையா நம்ம வந்து பிரம்ம யோகத்தில் நம்ம முதல் முறையா இதை பண்றோம். இன்னைக்கு வந்து கேள்விகள் கேட்கலாங்க. ஓம் தச்சு தானந்தமாக வாழ்வோம் சாட்சியேசன். கேள்வி கேட்கறவங்களை தவிர மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க பிளீஸ். நான் அப்பதான் உள்ளுக்குள்ள ரெக்கார்டு கிளியரா இருக்கும். கேக்குதா? கேக்குது ஐயா. சரிங்க, என்ன சொல்லுங்க, என்ன உங்க கேளுங்க. ஹலோ ஐயா, கேக்குறீங்களா? ஓம் தத். ஐயா தண்டுவோம். ஐயாவுக்கு வணக்கம். சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து நான் வந்து இப்ப ரெகுலரா வந்து அந்த கீதையோட கிளாஸ் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் டெய்லி காலைல 6 மணிக்கு 8:30 கேட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த அதுல வந்து நம்ம அந்த கீதை உள்ள பகவத்கீதையை கேட்கும் போது இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது விஸ்வரூப தரிசனம் கிளாஸ் நடந்தது. அந்த விஸ்வரூப தரிசன கிளாஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு நம்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அர்ஜுனனும் விஸ்வரூபத்தை பார்த்து ரொம்ப பிரமிப்பா பாத்துருக்காங்க. நடந்திருக்குது இது. இப்போ இது என்னோட அது உடனே அவரு காட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. இப்போ இதுல என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நான் இப்ப நம்ம பிரம்மயோகா மையத்துல வந்து நான் படிச்சுக்கிட்டதால எனக்கு அதுல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து இப்பவும் நாம கண் முன்னாடி எல்லா பக்கம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு எனக்கு உங்க மூலியமா நடத்தின மூலியமா எனக்கு புரிஞ்சது. இது வந்து உண்மையா இல்லையா நீங்க எனக்கு சொல்லுங்க. அது நான் நினைச்சது கரெக்டா தப்பா அப்படின்னு 100% உண்மைங்க. அதாவது நாம இது நமக்குள்ள அந்த விஸ்வரூபத்துல என்ன பண்றாரு, கிருஷ்ண பரமாத்மாக்கு வந்து அந்த கோர பல்களா இருக்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ள போற மாதிரியும் நிறைய தெய்வங்களையும் எல்லாத்தையும் காட்டுறாரு. ஆனா நம்ம இந்த உலகத்திலேயே அதுதான் இருக்குது. உங்களுக்கு இப்ப இந்த உலகத்திலே பாருங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு பிறப்பு இறப்பு கோரமான சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் தெய்வங்கள் இருக்குது, நல்ல செயல்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன வந்து இதே விஸ்வரூப தரிசனம் தான். அதாவது இதைத்தான் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு சாமிஜி சொல்லுவார், விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று புதுசாக தேவையே இல்லை, இந்த உலகமே நமக்கு விஸ்வரூப தரிசனம் தான் பார். அதான் ஞானி வந்து காலையில் விழிச்ச உடனே அவருக்கு இது விஸ்வரூப தரிசனம் பார். அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டது 100% உண்மைதான். ஆமா, ஏன்னா இது இப்ப இந்த உண்மை வந்து நான் இந்த பிரம்மயோக மையத்துல இருந்து உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் சாட்சி யோகத்தை படிச்சுக்கிட்டாலும் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இப்படி தோணுனதே இல்ல. நான் இப்படி கண்டிப்பா நினைச்சு பார்த்துக்கவே மாட்டேன். நம்ம நம்மளுடைய குழுல மையத்துல இருந்து எனக்குதான் புரிஞ்சதுயா. அதாங்க, இப்ப நீங்க இதுல ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாட்சிய கொடுத்துட்டோம்னாலே உன்னை அனுபவத்தை மட்டும்தான் கிராஸ் பண்ணிட்டு இருப்போம். மற்றவக்கமெல்லாம் என்ன பண்றோம், பிராக்டிக்கலுக்கு ட்ரை பண்ணி அப்புறம் அவங்க அனுபவத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சாட்சி பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அனுபவத்தை பிடிச்சிட்டு அப்புறம் அதை வந்து ஒவ்வொன்றா நம்ம மேட்ச் பண்ணிக்குவோம்.
இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நம்ம எடுத்துனே ஏன் விட்னஸ் கொடுக்கறோம்னா, அவங்க விட்னஸ் புடிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆகும். இப்ப இப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது பாத்தீங்களா, எதுக்கு எதுக்கு விசு. இது வந்து நானும் கிராஸ் பண்ணேன். அப்ப என்னுடைய குருஜி நான் அந்த புக் ரெஃபர் பண்ணும்போது அவர் சொல்ல கரெக்டா தான் இருக்கு. சரிங்க, அடுத்தது அப்புறங்கய்யா நம்ம இன்னொரு உண்மை இன்னொரு விஷயம் சொல்லலான் இருந்தேன். நம்ம அடுத்த சத்சங்கத்துல இருந்தீங்கய்யா ஒரு இப்போ ஒவ்வொருத்தருமே தங்களுடைய அனுபவங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பகிர்ந்துக்கிறமே. இப்போ சண்டே மீட்டிங்னா இன்னைக்கு வந்து இப்போ சங்கரையா வந்து இப்போ சண்டே வந்து அவருடைய அனுபவத்தை சொல்ல போறார். இப்போ சசிகுமார் ஐயா, சசிகுமார் ஐயா இந்த நாள் வந்து ஒரு அனுபவத்தை ஒரு 5 நிமிஷம்ல 20 நிமிஷம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு என்னன்னா அடுத்தவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கிற மாதிரி ஆயிரும். அவங்களுடைய அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. நான் சொல்றது கரெக்டுங்களாங்கய்யா? கரெக்ட். ஏன்னா நம்ம அப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த இது கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றமும் நமக்கு தெரியும். அப்புறம் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் வந்து நமக்கு பயன்படும். இப்ப அவங்க வந்து ஒரு ஆங்கிள் சந்திச்சுட்டு இருப்பாங்க, நான் ஒரு ஆங்கிள் சந்திச்சுட்டு இருப்பேன், நீங்க ஒரு ஆங்கிள் இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு அனுபவம் மேட்ச் ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதனால நம்ம அடுத்த இப்ப சண்டே விட்டுலாங்க, அடுத்த புதன்கிழமை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா சண்டே வந்து நம்ம ஓவராலா போறோம். அதனால புதன்கிழமை வந்து இப்ப சங்கரையானா அவரோட அனுபவத்தை வந்து ஒரு 15 நிமிஷம் சொல்றாரு, அப்படி கொண்டு வைக்கலாம். ஏங்க கரெக்டுங்களா? சரிங்க. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. மனிதன் வந்து நிறைவேறாத ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பிறப்பை எடுக்கிறானா, இல்ல யாராவது குரு கிட்ட தீட்சை வாங்கி மோட்சம் பெறுவதற்காக பிறப்பை எடுக்கிறானா? ஐயா, மனிதன் வந்து நிறைவேறாத ஆசையினால பிறப்பெடுக்கல. ஏன்னா அதாவது மனிதன் வந்து அறியாமை பிறப்பு, அறியாமையினால ஆசை, ஆசையினால நிறைவேறாதது. ஆசையில வந்து நிறைவேறும் ஆசை, நிறைவேறாத ஆசை. அப்ப ஆசைக்கு ஹையஸ்டா என்ன இருக்குன்னா தன்னை பற்றி அறியாமை. இப்ப நான் யாருன்னு தெரியாத அறியாமை, நான் யாருன்னு தெரியாதனாலதான் அவரு பிறந்துடுறாரு. பிறந்ததுனால ஆசை வந்துருது. ஏன் நான் யாருன்னு ஏன் தெரியாம இருக்காரு அப்படின்னா தன்னுடைய சுரூபம் என்னங்கிறது அவரு மறந்துடுறாரு. மறக்கிறதுனால அவருக்கு பிறப்பு வந்துருது. பிறப்பு வந்ததுனால அவர் என்ன பண்றாரு, பாக்குறதெல்லாம் ஆசைப்படுறாரு. இது அடையணும், அதை அடையணும், இது அடையணும் ஆசைப்படுறாரு. கடைசியில் என்ன பண்றாரு, எத்தனை ஆசை அடைஞ்சாலும் அவருக்கு ஒரு திருப்தியே வர்றதில்லை. இப்ப நீங்களே பாருங்களேன், இப்ப வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு 10 கோடி சம்பாரிச்சுன்னா திருப்தி அடைஞ்சிடறாராம் இல்லையா? கிடையாது. அடுத்து 50 கோடி, அப்புறம் 100 கோடி, அப்படியே வாழ்க்கை போய். அப்ப எங்கதான் டெட் எண்ட் இருக்குது? அப்ப என்ன பண்றாங்க, என்னடாது இப்படி ஒரு திருப்தி இல்லாமே வாழ்க்கை போயிட்டு இருக்கே அப்படிங்கும்போது, அப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்து தன்னை உணர்றாங்க. ஆன்மீகத்துக்குள்ள வந்து தன்னை உணரும் போது அவங்களுக்கு வந்து பிறப்பிறப்பு இல்லாம போயிருது. அது வரைக்கும் நீங்க நிறைவேறாத ஆசைக்கு வந்து நீங்க பிறப்பு எடுத்தாகணும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் அதுல இன்னொரு சந்தேகம் இருக்குங்க, சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதன் தன்னிச்சையாக ஞானம் பெற முடியாது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஞானம் பெறணும் அப்படின்னா அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு குரு அவசியம். அவர் வந்து குருவுடைய ஆசி இல்லாம அவருடைய ஞானத்தை பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மைங்களா? ஐயா, 100% உண்மை. நீங்க சொல்றது வந்து 100% சத்தியமான உண்மை. வேதம் வந்து இதை சொல்லுது, அதாவது குரு பரம்பரை அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னிச்சையா ஞானம் அடையறதுக்கு 100% சான்ஸே இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேதத்துல வந்து தனக்கு முன்னாடி இருக்கிறவரு தன்னை காட்டி கொடுத்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம இப்ப எனக்கு வந்து விஸ்வன் சாமி அவரு குரு பரம்பரையிலிருந்து வந்தவர், பிரம்மானந்த சாமி அவரு குரு பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான். வேதம் அது குரு பரம்பரைனா அவங்க ட்ரெடிஷனலா வந்து தன்னை யாரும் உணர்ந்துவாங்க தான் குரு பரம்பரை. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப இண்டிவிஜுவலா வந்து நீங்களே உங்களை ஞானத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? இப்ப நீங்களே சாட்சி பிடிச்சிருக்கீங்க, இந்த சாட்சி வந்து நீங்களே இண்டிவிஜுவலா பிடிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தர் யாராவது ஒருத்தருடைய வழிகாட்டல் வேணும். இல்லாம பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க மற்ற விஷயங்கள் கூட முயற்சியில கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அந்த தன்னை உணர்தல் அப்படிங்கும் போது தனக்கு ஒரு தனக்கு மேல இருந்து ஒருத்தர் வழிகாட்டினா தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப எனக்கு வந்து விஸ்வன் சாமி காமிச்சாரு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு சார்,
சொல்லுங்க சொல்லுங்க. நமக்கான குரு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீங்க உங்களுக்கு யாரு சாட்சி உணர்த்துறாரோ அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டி, அவ்வளவுதான். இப்போ உங்களால இப்போ நீங்க சாட்சின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறாரு, அந்த சாட்சியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப அவரு உங்களுக்கு வழிகாட்டு. அப்ப நீங்க அந்த லெவலுக்கு சாட்சி உணர்ந்ததுக்கு அப்புறம் அங்க குருவும் இல்ல சீடனும் இல்ல, அங்க அப்ப நீங்களும் குருவும் ஈக்குவல் ஆயிருவீங்க. சொல்றது புரியுதுங்களா? சாட்சி உணராத வரைக்கும் தான் வந்து குரு சீடன்கிற டிஃபரெண்ட் எல்லாம். நீங்க சாட்சி உணர்ந்துட்டீங்கன்னா அங்க குருவும் இல்ல சீடனும் இல்ல, ரெண்டு பேரும் சாட்சி மயம் ஆயிரும். என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்? குரு வந்து அந்த வழிகாட்டுறவர் வந்து சாட்சியில பலமா இருப்பாரு, நம்ம சாட்சியில பலம் ஆயிட்டு இருப்போம், அவ்வளவுதான். இப்ப புரியுதுங்களா? வேற ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க ஐயா. இப்போ ஸ்கூல்ல வந்து வாத்தியார் கத்து கொடுக்கறாரு, சரிங்க சரிங்க, அவரை நம்ம ஆசிரியர்னு சொல்றோம், குருன்னு சொல்றோம், சரிங்க சரிங்க. எங்களுக்கு தெரியாததெல்லாம் நீங்க கத்து கொடுக்குறீங்க, அப்ப நீங்க எங்களுக்கு குரு தானே, சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க ஐயா? நீங்க ஸ்கூல் விஷயங்களுக்கு எல்லாம் அங்க வந்து ஈகோன்னு ஒண்ணு இருக்கு, அகங்காரம் ஒண்ணு இருக்கு. இப்ப ஸ்கூலு சரிங்க, ஏன்னா நான் வந்து ஒரு லாஜிக் இல்லாம இதை நான் சொல்லல, சும்மா ஒரு தற்பெருமைக்காக என்னை வந்து உயர்த்திடுவாங்க, அதனால நான் வந்து என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேங்கிறது கிடையாது. அதாவது ஸ்கூலு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு எல்லாம் போயிட்டீங்கன்னா அங்க நான்கிற ஈகோ இருக்கும். அகங்காரத்தையும் கடக்கிறோம். இப்ப நானுங்கிற அகங்காரத்துக்கும் நான் ஆதாரமா இருக்கிறேன், சாட்சியா இருக்கிறேன் அப்படிங்கும் போது இங்க ஈகோவே லெஸ் ஆகுது. இங்க போய் நீங்க எப்படி குருங்கிற ஒரு இதை கொண்டு வர முடியும்? இப்ப நீங்க ஒண்ணுமில்ல, இவரு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை இவரு தான் வந்து யாருங்க, நம்ம விவேகானந்தர் தான் குரு குருன்ட்டு இருந்தார். ராமகிருஷ்ணன் கடைசி வரைக்குமே நான் யாரையுமே குருவை ஏத்துக்கல, நான் சீடனா ஏத்துக்கலைன்ட்டார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஆதாரமா குரு இவர் இருக்கார், பிரம்ம இருக்குது. அப்ப நான் இந்த அகங்காரங்கிறது ஒரு ஜீரோ அப்படிங்கறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க வந்து குருன்னு ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதுல ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு உண்மை சொல்றேன். நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. எனக்கு வழிகாட்டின மதர் அரவிந்தர், பிரம்மானந்தர், அப்புறம் வந்து குருபுரானந்தர், அப்புறம் வந்து நம்மளுடைய சத்குரு விஸ்வம்சாமி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் குரு பக்தி எங்கிட்ட இருக்கு. அவருக்கு தனியாக தியான கால் கட்டியிருக்கிறேன், என் வீட்லையும் கட்டியிருக்கிறேன், அங்கேயும் கட்டியிருக்கிறேன், உங்களுக்கு போட்டோவில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பக்தியை அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அந்த குரு பக்தி வைக்கும்போது நமக்கு பலன் கிடைக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம அவங்க யார் நமக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க மேல நம்ம முழு அபிமானம் வைக்கும் போது, முழு நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு வந்து முன்னேற்றம் ஈஸியா கிடைச்சிடும். அந்த குரு பக்திங்கிறது மிக உயர்ந்த பக்தி. ஆனா அதை வந்து, ஏன்னா என்னுடைய குரு வந்து எனக்கு என்ன பண்ணார்னா, நான் வந்து அவர் ஏகப்பட்டது சொன்னாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னதை விட எல்லாம் 100 மடங்கு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அத்தனையும் சொல்லி போட்டு கடைசியில் எனக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? குருவுக்கெல்லாம் குரு உங்களுக்குள்ளேயே இருக்காருன்ட்டு. அப்பா, ஏன்னா நான் அந்த குரு பரம்பரையிலேருந்து வந்ததுனால நான் வந்து அந்த குருங்கிற ரோலு அது ஆகாதுன்னு சொல்கிறோம். அப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்துடும், அதுக்காக தான் சொல்கிறோம். வேறங்கயா? ஓம் சரிங்க. வேறங்கயா? வேற கேள்விகள் கேட்கலாம். ஒரு இதுவ கத்து குடுக்கறாங்க அப்படின்னா அவங்க குரு தான். ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, உங்களை நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களை வந்து நான் தடுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பாவனை, நீங்க அந்த ஒரு பாவனை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாதான். நான் அதை வந்து நாம தப்பு சொல்லவில்ல, ஆனா அந்த நான் உண்மையான ரியல் ஃபேக்டை உடச்சு சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க அதுக்காக நீங்க வந்து குருங்கிற பக்தி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா நான் சொல்லவில்லை. அது நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, அது வந்து நீங்க வெளியே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க என்னை மாதிரி, இப்போ எங்களை மாதிரி ஆளுகிட்ட சொன்னீங்கன்னா அது ஏத்துக்க முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இருக்கிறது எல்லாமே பிரம்மந்தாங்க போது நான் எப்படி இந்த அகங்காரம் எப்படி குருன்னு ஏத்துக்க முடியும்? ஏன்னா இந்த அகங்காரத்தை இயக்கிறதே அந்த ஈசன் தான், அந்த சாட்சி தான்.
இது ஒரு கருவி, நீங்க வேணா கருவி குருவா எடுத்துக்கோங்க. என்ன வந்து நீங்க ஒரு எங்கேயோ ஒரு இருந்த ஒரு குழந்தையாட்டம் இருந்த என்ன கூட்டிட்டு வந்து வெளியேட்டு வந்து நீங்க என்னனோ என்ன சொல்றதுனே புரியல, வார்த்தை இல்ல அப்படின்ற என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னாக்கா அதுக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லை. அது உங்களுடைய புண்ணியம் தாங்க, அதனால அந்த புண்ணியம் வெளிப்படாம இருந்தது. இப்ப நீங்க அந்த பேஸ்புக்ல பார்த்து நீங்க கனெக்ட் ஆகி உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதாங்க. அது வந்து நீங்க செஞ்ச புண்ணியம் தான், வேற கிடையாது. அது நீங்க இதுல வந்து இப்போ எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த உண்மை கிடைச்சது வந்து அவங்கவுங்க செஞ்ச புண்ணியம் தான். வேற எங்க ஓம் தச்சத். ஓம் தச்சத். அது இப்ப நம்ம அந்த டிவி இருக்குதுங்க, நம்மளுக்கு அந்த பெரிய டிவி இருக்குது, அதுல வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கனால நான் கொஞ்சம் தலையை தூக்கி பேசுற மாதிரி இருக்கும். வேணா ஒரு ஒரு வியூ பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுல டிவியில தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, தெரியுதுங்களா? சொல்லுங்க அடுத்தது. ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் நான் அந்த மெசேஜ்ல இருந்தனால மீட்டிங் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. சொல்லுங்க கேக்குது. இப்போ நம்ம சந்தேகங்கள்லாம் இங்க கேக்குற சீர்ந்துட்டு வருது, அது எல்லாம் ஆனந்தமாய் வாழ்வோம் சாட்சியே சரணம். ஓம் தச்சத் ஆனந்தமாய் வாழ்வோம் சாட்சியே சரணம். ஐயா சொல்லுங்க. வணக்கம். நான் ஆரம்பத்திலே கேட்டிருந்தேன் ஐயா, இந்த கீதையோட ஒரு சின்ன சுருக்கத்தை கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா வசதியா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மேலோட்டமான கதைக்களம் மாதிரி அது எந்த முறையில எங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்றீங்களோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியா இருக்கு. ஓம் தச்சத் ஆனந்தமாய் வாழ்வோம் சாட்சியே சரணம். அதாவதுங்க இப்ப இந்த பகவத்கீதை அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய கேரக்டர்ஸ், நம்மளுடைய குணங்களை வந்து காட்டக்கூடியதா பகவத்கீதை. பகவத்கீதையில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு குணங்களும் நமக்குள்ள இருக்கு. பீஷ்மர், அர்ஜுனன், துரியோதனன், அப்புறம் வந்து இவர் துரியோதனன், சகுனி, அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கர்ணன், அப்புறம் அடுத்து வந்து தர்மர், இப்போ இந்த பஞ்சபாண்டவர்கள், இவங்களுடைய எல்லா கேரக்டரும் நமக்குள்ள இருக்கு. இப்போ எதுக்காக வந்து கீதை வந்து இத்தனை கேரக்டர் இப்படி எல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கும்போது, ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வாழ்க்கையிலையும் இருப்போம். நம்மளும் பார்த்தீங்கன்னா சகுனி மாதிரியும் வாழ்ந்துருப்போம், துரியோதன மாதிரியும் வாழ்ந்துருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மேற்கொண்டு மேலே வர்றக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இவங்களுடைய கேரக்டருக்குள்ள வர சொல்றாங்க, பஞ்சபாண்டவருடைய கேரக்டருக்குள்ள வர சொல்றாங்க. இப்ப எல்லா மனிதர்களுமே வந்து தர்மவான்னு சொல்ல முடியாது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்து நான் தர்மமாவே வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் அதர்மமாவே வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. இப்ப இப்படி இருக்கிறவங்கள அந்த கீதை என்ன பண்ணுதுன்னா, நீங்க தர்மவானா மாறுங்க அப்படிங்கறதா அதனுடைய கான்செப்டே. அந்த கீதையினுடைய கான்செப்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதர்மத்தில் இருந்தாலும் நீங்கள் தர்ம நிலைக்கு வரும்போது நீங்கள் உங்களை உணரலாம் அப்படிங்கிறது அதனுடைய கீதையினுடைய மையக்கருத்து. இப்ப கீதையில வந்து என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு போர்க்களத்துல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, அர்ஜுனனை பார்த்து உபதேசம் பண்றாரு. என்ன உபதேசம் பண்றாரு, நீ வந்து அன்னைக்கு வந்து பாஞ்சாலிய துயில் உரையும் போது நீ வந்து பார்த்துட்டுதான் இருந்த, நீ வந்து தர்மவான் தானே சொல்ற, அப்ப தர்மவானா இருந்திருந்தால் நீ வந்து அந்த இடத்துல வந்து
துயில் உறிஞ்சிருக்க கூடாதுல்ல, அந்த உயிர் துயில் உரியும் போது நீ வந்து தடுத்திருக்கணும்ல, இந்த சபையில யார் என்ன செஞ்சிருந்தாலும் நீ எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு நீ போய் பண்ணிருக்கணும்ல, அப்ப நீ பண்ணது அதர்மம் தானேன்னு கிருஷ்ண பரமாத்மா போர்க்களத்துல கேட்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி போர்க்களத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டே அவன் அர்ஜுனை பார்த்து ஒவ்வொரு கேள்வியும் கேட்பான், நீ வந்து இப்படி பண்ணிட்டியல்ல, அப்போ உன் சைடு எங்க போய் தர்மம் இருக்கு, நீ தர்ம தர்மம்னு பேசுற. ஒரு பெண்ணு வந்து, அது சாதாரண ஒரு பெண்ணு வந்து அங்க வந்து தண்டிக்கப்பட்டாலோ துயரப்பட்டாலோ நீ வந்து அந்த இடத்துல நீ வந்து தர்மத்தை காப்பாத்தவன் தானே உண்மையான ஒரு மனிதனுக்கு உண்டான அடையாளம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து அந்த இடத்துல காப்பாத்தல, அப்ப நீயும் அதர்மவான் தானே. அப்ப நீ எத்தனையோ பேரு சாகுறாங்க அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்கல, ஆனா வந்து உன்னுடைய பீஷ்மர் உன்னுடைய குருக்கள் சாகிறதான உனக்கு பெருசா தெரியுது, அப்ப மத்தவங்களும் உயிர் கிடையாதா, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பக்கம் இருக்கிற தர்ம அதர்மங்கள் விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்றாரு. அங்க மெயினான கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரெண்டு சைடும் இருக்கிற தர்மத்தையும் சொல்றாரு அதர்மத்தையும் சொல்றாரு. அப்போ இதுல இருக்கிற மிக முக்கியமான உளவியல் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு மையப்புள்ளியை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த மனிதராக இருந்தாலும் ஏதோ ஒரு மையப்புள்ளி அவங்களுக்குள்ள இருக்கும். நீங்க அப்படியே களைஞ்சிட்டே போனீங்கன்னா அவங்க ஒரு ஒரு மையப்புள்ளியை டிஃபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாரு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள பொருளாதாரத்தவே பேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து புகழவே பேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த பேரவே பேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதுல வந்து ஒவ்வொருத்தரும் இப்ப துரியோதனன் பீமனை எடுத்துட்டீங்கன்னா அவன் தன்னுடைய பலத்தவே பேஸ் பண்ணி போயிட்டு இருப்பான், உண்மை இல்லைங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சகாதேவன் மகாதேவன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஜோதிடத்தையே மையப்படுத்தி பேசி போயிட்டு இருப்பாங்க. தர்மர் எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய தர்மத்தையே மையப்படுத்தி பேசி போயிட்டு இருப்பார். இப்ப இதுல வேற யார் இருக்கிறாங்க, கர்ணன் எடுத்துட்டீங்கன்னா அந்த தானம் பண்றது, அப்புறம் வந்து அந்த நாம அந்த கீழான குளங்கள் பிறந்தாலும் நம்ம வந்து அந்த எப்படி வந்து எங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்தாம தடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இதுலயே மையப்படுத்தி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இப்ப அர்ஜுனன் கிட்ட மட்டும் ஏன் கிருஷ்ணர் சேர்ந்தாரு அப்படிங்கும் போது அவன் என்ன பண்றான், எல்லா வகையிலும் ஓவராலா போறாப்டி, அதாவது நல்லா அந்த தர்மத்திலையும் போறாப்டி, அப்புறம் எல்லா விஷயங்களும் அவன்கிட்ட எல்லா வகையான முன்னேற்றங்கள் இருந்தது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அதைத்தான் அர்ஜுனனுடைய சாதக நிலைன்னு சொல்லுவாங்க. சாதக நிலையில அவன் வந்துட்டான் அர்ஜுனன் பேர். இப்ப நமக்கு அதுதான், நாம என்ன பண்றோம், இப்ப நமக்கு அதுதான், நம்ம என்ன பண்றோம், நல்ல நல்ல விஷயங்களை அதாவது அதர்மமா இருக்கும்போது நம்ம அர்ஜுன நிலைக்கு வரணும். அர்ஜுன நிலைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கேரக்டர்ஸை பில்டிங், கேரக்டர் பில்டிங் அப்படிங்கிறோம். இதைத்தான் வந்து வேதத்தில் அழகாக என்ன சொல்றாங்கன்னா, தமோ குணத்தில் இருக்கிறவர் வந்து ரஜோகுண நிலைக்கு டெவலப் ஆகும், ரஜோகுண நிலையில் இருக்கிறவங்க சத்துவகுண நிலைக்கு டெவலப் ஆகும், சத்துவகுண நிலையில் இருக்கிறவங்க ஞான நிலைக்கு டெவலப் ஆகணும், ஞான நிலையில் இருக்கிறவங்க அதாவது என்ன சொல்லணும், ஞான நிலையில் இருக்கிறவங்க ஞான நிஷ்டைக்கு டெவலப் ஆகும். இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கேரக்டர் அர்ஜுனனா சாதக நிலையில வரணும். சரி, அப்போ வந்து ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் அந்த கிருஷ்ண பரமாத்மா சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் கிட்ட தான் அந்த பொறுமை, பணிவு, நன்றி உணர்வு, நடுநிலைமை இது நாலு கேரக்டர் இருந்தது. நான் அடிக்கடி நாம வந்து குரூப்ல வந்து நம்ம இதை சொல்லிட்டே இருக்கிறோம், பொறுமை, பணிவு, நன்றி உணர்வு, நடுநிலைமை இந்த நாலு கேரக்டரும் வந்து முழுமையா இருக்கிறவர் யாருக்கிட்டேங்க கேட்டீங்கன்னா அர்ஜுன கிட்ட தான் இருக்குது. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா அவனை செலக்ட் பண்ணார். அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ற விஷயத்தை அர்ஜுனன் கேட்கக்கூடிய நல்ல மனநிலை இருந்தார். கிருஷ்ண பரமாத்மா சொல்றத அவர் பணிவா கேட்டுக்கிட்டார். கேட்டாலும் அது அந்த அதுக்கு அந்த பணிவு, பணிவா கேட்கும் போது அவங்களுக்கு என்னாங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் உள்ள போய் சேரும் அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ அர்ஜுனன் வந்து அந்த போர்க்களத்துல இந்த பக்கம் தர்மம் இருக்கு, இந்த பக்கம் தர்மம் இருக்கு, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அப்ப நீ என்ன பண்ணுவ, உன் சைடு தவ அதர்மம் இல்லையா அப்படின்னு உடனே அர்ஜுனனால காண்டீபத்தை எடுக்க முடியாம கை நடுங்கும். ஏன் நடுங்குச்சு சொல்லுங்க பாக்கல. இப்ப நீங்க குரூப்ல இருக்கிறீங்க, இதுல வந்து சரி ஒரு கேள்வியை போட்டுரும், இப்படியே போயிட்டு நல்லா இருக்காது. இப்போ வந்து கர்ணன் இது அர்ஜுனனுக்கு ஏன் வந்து கை நடுங்குச்சு? சொல்லுங்க,
சொல்லுங்க. அவருக்கு ஏன் நடக்குதுன்னா, அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட சொந்த பந்தங்கள். அதனால வந்து நம்ம சொந்த பந்தங்களையும் நம்ம கொண்டு நம்ம அந்த பதவியை ஏத்துக்கணுமான்ற அந்த யோசனையால அவருக்கு கை நடுது. இல்லையா, இவன் அந்த இடத்துல நடுங்கல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து இந்த பக்கம் இருக்கிற அதர்மத்தையும் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற அதர்மத்தை ரெண்டு பக்கம் சொல்றாரு. புரியுதுங்களா? அதாவது நீ வந்து இப்படி, நீங்க இப்படி வந்து பாஞ்சாலி பிராப்ளம் வரும்போது நீ ஏன் வந்து இது பண்ணல, அப்ப உன்னோட சைடு அதர்மம் இருக்கு, அந்த பக்கம் சைடு அதர்மம் இருக்கு, ரெண்டு சைடு அதர்மம் இருக்கு, அப்ப நீ வந்து என்ன வகையில நீ வந்து இப்படி பண்ணுவ, அது கை நடக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சோகத்துக்கு ஆட்படுறாரு. நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா, சொந்த பந்தங்களை பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு வந்து இது அர்ஜுனனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோகம் வந்துருது. ஐயோ, நம்ம சொந்த பந்தங்களையே நம்ம கொள்றோமேங்கிற சோகத்துல துடிக்கிறாரு. அப்பதான் இவர் வந்து தர்ம அதர்ம விஷயங்களுக்கு எல்லாம் போய் ரெண்டுமே ரெண்டு பக்கம் இருக்கிற இதுக்குள்ள சொல்றாரு. அப்ப வந்து அந்த இடத்துல ஏன் வந்து அந்த இடத்துல கை நடக்குது, நீங்க சொல்லுங்க. அடுத்து நான் சொல்றேன், நீங்க தேவையில்லாம 1000 உயிர்கள் வந்து இறந்து போகும், எல்லா ஃபேமிலியும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற அந்த இதனால அவருக்கு அந்த இது வரும். இல்லைங்க, நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட். நான் இன்னொரு உண்மை சொல்றேன், வேற தெரிஞ்சவங்க சொல்லுங்க. உறவினர்கள் தான் குருவா நினைத்தவர்கள், நம்மளால பல பேர் இருப்பாங்க, இந்த கருத்து தான் எங்க மனசுல இருக்கிற கருத்து. நீங்க சொல்லுங்க. அடுத்து இப்போ இதுல என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் கர்ணர் சொன்ன மாதிரி இங்கயா, இப்போ நம்ம கண்ணன் சொன்ன மாதிரி அர்ஜுன கிட்ட, ஒரு பெண் வந்து இது பண்ணும் போது நீ போய் காப்பாத்துல, அதனால நீ அதர்த்தம் எல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னா போல. ஆனா இப்ப இவர் இதே வேலையா, இப்போ அர்ஜுன் கர்ணர் கண்ணன் வந்து அர்ஜுன செய்ய சொல்றாரு. அப்போ 1000 பேர் இறங்க போது பல பெண்கள் வந்து உதவி அனுப்பாங்க, அதுல அவங்க குடும்பத்துல இருக்கணும் உதவி அனுப்பாங்க, துணியில இருந்து அது உதவி அனுப்பாங்க. அது போக குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அனாதியா தெரியும், அந்த இதெல்லாம் நினைச்சு பார்த்தா அவர் வந்து அந்த மாதிரி பயந்துக்கலாம். இல்லைங்க, இப்ப இதுல என்ன தெரியுங்களா, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கண்டு கரெக்டு தான். அதாவது நாம என்ன பண்றோம், ஒரு சோகத்தின் அடிப்படையில அவருக்கு வந்து ஒரு வகையான மன சோகத்துக்கு ஆட்படுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சோகத்தை பல மடங்கு ஆக்குறாரு. இப்போ அந்த இந்த சோகம் ஆனோடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, அந்த அர்ஜுனனுக்கு வந்து அந்த சோகத்துக்கு மேல இன்னொரு சோகத்தை என்ன கொடுக்குறாருன்னா, ரெண்டு சைடு இருக்கிற அதர்மத்தை காட்டி கொடுக்குறாரு. இப்போ நீ வந்து இப்படி பண்ணாம இப்போ இப்படி பண்ணியிருக்கணும், நீ பாஞ்சாலி வந்து நீ காப்பாத்தல, இது அதர்மம் தானே. பீஷ்மர் வந்து அந்த சபையில வந்து இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய, அவர் வந்து இவ்வளவு தெரிஞ்ச விஷயம், அவரும் அமைதியா இருந்தாரு. அப்போ உங்க எல்லா சைடும் அதர்மம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவனுடைய மையப்புள்ளியை டச் பண்ணிடுறாரு. அதாவது மனம் இருக்கிற அந்த தர்ம அதர்மங்கிற ஒரு இடத்துல தான் வந்து மனம் உட்காண்டிருக்கு. நல்லா என்ன புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மனிதருக்குமே தர்மம் அதர்மம்ங்கிற ஒரு இடத்துல வந்து மனசு வந்து மாட்டிக்கும். நீங்க அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல குற்ற உணர்வுங்கிற ஒன்று வந்துடும். வருமா வராதுங்களா, ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதே. மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான மையப்புள்ளி என்னன்னா, குற்ற உணர்வு. ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி செஞ்சிருந்தா இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வரும்போது, அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல, வேதளிச்சு போயிடலாம். நான் இப்ப நீ அடுத்தது நான் என்னதான் பண்றது, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீங்க போர் செஞ்சாலும் இத்தனை பேர் சாகுறாங்க, அதே சமயம் என்னோட சைடு இருக்கிற அதர்மத்தையும் நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் வந்து டீப் டிஸ்கஷன்லாம் உங்களுக்கு யாரும் கூட்டிட்டு போயிருக்க சான்ஸ் இல்லைங்க. நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இது வந்து நான் குருபுரானந்தர் வந்து எனக்கு நான் வகுப்புல நான் அதெல்லாம் அட்டன் பண்ண விஷயம், அதை வச்சு சொல்றேன். அப்ப என்னன்னா, நான் இப்ப இனி என்னதான் பண்றது, ஒன்னா நான் வந்து அதர்மத்துக்கும் நான் போக முடியாது, அதே சமயம் தர்மத்தை என்னால கடைபிடிக்க முடியாது. இப்ப நான் இதுல என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வியில உட்கார்றாரு. யார் உட்கார்றாரு? அர்ஜுனன் உட்கார்றாரு. இப்ப இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார், இங்கதான் யோகமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த இடத்துலதான், இப்பதான் வந்து அந்த இடத்துலதான் வந்து கிருஷ்ண அந்த அர்ஜுனன் வந்து யோகத்துக்குள்ளே நுழையிறாரு. அது என்ன சொல்லுங்க, அது உடல் மனம் புத்தி வந்து நீ இல்ல,
அப்படின்றத அவர்கிட்ட நிரூபிக்கிறாரு. இல்ல இல்ல, இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு, கர்ம யோகத்தை போதிக்கிறார். அப்போ வந்து என்ன சொல்றாரு, அந்த இடத்துலாம் சொல்லுவாரு, உனக்கு இந்த தர்ம அதர்மங்கிற விஷயத்த உன்னால கிளியரன்ஸா அட்டன் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணுனா என் பொருட்டு உத்தம் யுத்தம் செய்ய அப்படிம்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் பொருட்டு யுத்தம் செய். அந்த இடத்துலதான் வந்து ஒரு பாடல் ஒரு இது கூட பண்ணுவார். அப்ப என் பொருட்டு யுத்தம் செய்ய அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகுது, அங்கதான் கர்மயோகமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க புரியுதுங்களா? அப்ப கீதையினுடைய மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தை போதிக்கிறான். கர்மயோகத்துல என்ன சொல்றாரு, ஒவ்வொன்னு இறைவன் என்னை இயக்குகிறான், நான் இயங்குகிறேன். இறைவன் இந்த இடத்துல என்னை வந்து பணி, இப்போ ஒரு இதுக்கு இதே ஒரு ஏங்கிள் வந்து, இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலை, நான் அந்த இடத்துல வந்து அதர்மம் பண்ணியே ஆகணுங்கிறது வருது, இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், முடியல, பிராரத்த வசப்படி நம்ம அதை செஞ்சுட்டோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன ஆயிரீங்க, யோகம் ஆயிருது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது நீங்கள் ரொம்ப வருந்துறீங்க, இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை அந்த கெடுதலை பண்ண வச்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். நான் அந்த கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி கூட அந்த இடத்துல அதை வந்து நம்ம இறைவன் பொருட்டு நான் அதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ இறைவாங்கும் போது உங்களுக்கு அங்கே யோகமாயிடும். அப்போது அந்த இடத்துல தான் வந்து இறை அர்ஜுனனுக்கு வந்து கர்ம யோகம் போதிக்கப்படும். நீ எதை செஞ்சாலும் என் பொருட்டு செய், இங்கே கொல்பவனும் நானே கொல்லப்படுபவனும் நானே, எல்லாம் நானே, நானே தான் எல்லாமா இருக்கிறேன், இங்கே எல்லாமே நான் இருக்கிறேன், நீ கொள்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டுட்டேன், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பார். இப்போ இதனுடைய இதனுடைய என்னன்னா ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பிராரத்தப்படி அவங்கவுங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன தப்பிச்சாலும் அவங்க தப்பிக்க முடியாது, அவங்கவுங்க பிராரத்தப்படி அவங்கவுங்க போய்தான் ஆவாங்க, நீ உன்னுடைய கடமையை செய் அப்படிங்கிற. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம கடமையை நம்ம எப்படி பயிர் சொல்றாரு, நம்ம கடமையை அவருக்காக செய்ய சொல்றாரு, இறைவன் பொருட்டு செய்யுங்கிறார், உனக்காக நீ செய்யும் சொல்லவே இல்லை பகவான், அந்த இடத்துல உன் பொருட்டு செய் அப்படிங்கிறார். சரி, அப்படி சொல்லும் போது அந்த கர்மயோகம் செய்ய சொல்லும் போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? நம்ம இறைவன் நினைச்சு செய்யறதுனால எல்லா பாவ புண்ணியமும் அவரு தானே, அவரு தான் எடுத்துக்கிறாரு, நம்ம எதுவுமே செய்யறது இல்லை, அவரு எடுக்கிறது இல்லைங்க. நீங்க அந்த இடத்துல என்ன ஒரு பலன் கிடைக்குது நமக்கு, உங்களுக்கு தெரிஞ்சலாம் சொல்லுங்க, ஒன்னு இது வந்து இதெல்லாம் மேக்சிமம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லுங்க. பொருட்டு என் பொருள் ஏதாவது எது செஞ்சாலும் அது என்ன நினைச்சு செய்யறதால எதுவுமே வந்து அவரே கடவுளே செய்யற மாதிரி இல்ல, கரெக்டுங்கய்யா. இதனால இப்போ என் பொருட்டு செய்ய அப்படிங்கிறாரு, அப்படி செய்யும் போது அவருக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குதுங்கய்யா? அப்போ அந்த இப்போ நான் இப்போ ஐயா அப்படி செய்யும் போது அவருக்கு குற்ற உணர்வு இருக்காது, அவ்வளவுதான். இல்லைங்க, இன்னொன்று இருக்குது, குற்ற உணர்வு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து குற்ற உணர்வு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் குற்ற உணர்வு இல்லாம போகும் பூரணமா. இந்த இடத்துல என்ன ஆகுது தெரியுங்களா, அவனுக்கு விவேக சக்தி அதிகமாகும், அறிவு சக்தி இருக்குல்லங்க, அறிவு விவேக சக்தி அதிகமாகும். விவேக சக்தி அதிகமாகும் போது அவன் எல்லாம் அந்த ஞான மார்க்கத்துக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு வழி கிடைக்கும். இப்போ சாட்சிங்கிறது வந்து சும்மா எல்லாரும் புரிஞ்சிட முடியாது, அந்த விவேக சக்தி டெவலப் ஆனவங்களுக்கு தான் சாட்சிங்கிறதவே புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. அப்போ அவங்களுக்கு அது நீ எதுக்காக வந்து அது இதெல்லாம் போதிக்கப்படுதுன்னா, அவங்க கர்மியோ இறைவன் பொருட்டு இறைவன் பொருட்டு அப்படிங்கும்போது அங்கே உளவியில் என்ன நடக்குதுன்னா, ரஜோ அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. இப்போ வந்துங்க, இப்போ கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரபிரம்மம் அதாவது எல்லாமே அவர் தான் அப்படின்னும் போது, அவர் நினைச்சிருந்தா ஒரு சுடங்கு போட்டு டோட்டல் எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம், ஏன் வந்து அர்ஜுனன் மூலியமா இதை இது பண்ணணும்னு நினைச்சேன். புரியல புரியலைங்க, என்னங்க அவர் நினைச்சா இந்த வந்து ஒரு செகண்ட் நினைச்சா அவர் அவரால் கடவுள் தானே, அதனால அவர் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும், ஒரு செகண்ட்ல அதை எது எல்லாரையும் அழிக்க முடியும் இல்லையா? இல்லை கண்ணன் வந்து பகவான் கடவுள் என்ன தெரியுங்களாங்கய்யா, ஒரு உண்மை சொல்றேன், இறைவன் நினைச்சா இந்த பிரபஞ்சமே இல்லாம கூட பண்ண முடியும், உண்மை இல்லைங்களா? ஆமா ஆமாங்க, அதுதான் நான் கேட்கிறேன், நானும் எதுவுமே இல்லாம பண்ணலாம், ஆனா அஞ்ஞானத்தில் இருக்கிற ஜீவனை வந்து ஞானத்தினாலதான் அவனை மோச்சமடைய வைக்க முடியும், வேற வழியே இல்லை. அர்ஜுனனுக்கு தானே அந்த மனநிலை இருக்குது,
அர்ஜுனனுக்கு தான் அந்த பொறுமை நன்றி உணர்வு நடுநிலை எல்லாமே அவருக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இதையே போய் அவரே பண்ணாம இதை அவர் கீழே இருந்து அர்ஜுனனை மேல வச்சு பண்ணாரு அப்படின்றது எனக்கு அர்ஜுனனை வச்சு பண்ணா தானே அவனுக்கு ஞானம் கிடைக்கும். அவன் கர்ம யோகத்துக்குள்ள வந்தா தானே அவரு ஞானம் அடைவாரு. அவங்க செஞ்ச கர்ம யோகத்தை கர்மத்தை அர்ஜுனன் வந்து இப்ப அவரு வந்து செய்யணுங்கிற அவசியம் இருந்துச்சுன்னா அங்க செஞ்சுட்டு போயிடுறாரு. இப்ப வந்து அவங்க மாமா அவன் தாய் மாமனா அவரே அழிச்சிடுறாரு. ஆனா அந்த இடத்துல இவர் வந்து அர்ஜுனனை வச்சுதான் செய்ய வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவனுடைய பிராரத்தப்படி அவன் தான் அவங்களை அழிக்கணும்னு இருந்திருக்கும். அதனால அர்ஜுனன் வச்சு செய்யறாரு. சரி, அப்படியே அந்த அர்ஜுனனுக்கு வந்து அடிஷனலா வந்து ஞானம் அடையக்கூடிய தகுதி இருந்து அதனால செலக்ட் பண்ணாரு. இப்ப புரியுதுங்களா? அதே தாங்க. இப்போ இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் நீங்க மட்டும் சாட்சி இவ்வளவு பலமா பிடிக்கணும்? ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதி இருந்தாலும் உண்மையா தானே? அதனால வந்து அந்த தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இறைவன் செலக்ட் பண்ற. இப்ப நீங்க நீங்க எல்லாருமே சாட்சி பிடிக்கணும்னு உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னா இதுதாங்க கர்ம யோகத்தை போதிச்சு அந்த விவேக சக்தியை தூண்டி விட்டு அந்த விவேக சக்தியிலிருந்து நம்ம அவங்க என்ன பண்றாங்க ஞான யோகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து உபதேசம் பண்ணி இந்த உடம்பு நீங்கள மனசு நீங்கள புத்தி நீங்கள அப்படின்னு சொல்லி சாட்சியை காட்டி கொடுத்து கடைசி நிலையில என்ன பண்றாரு, நான் வந்து பிரம்மமாவும் இருப்பாவும் நான் எப்போ இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்துட்றாரு. இப்ப அதுக்குத்தான் வந்து நம்ம பகவத்கீதையினுடைய எசன்ஸே இதுதாங்க, மெயின் டாபிக்கே இதுதான். நீங்க பகவத்கீதைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து மெயினான முக்கியமான ஒரு இடம் வந்து இதுதான். வேலுச்சாமி ஐயா உங்ககிட்டயே வந்துட்ட மறுபடியும் ஒவ்வொரு லெவல்லயும் கொண்டு போய் நீங்க உடலும் மனமும் அழிய போறது ஆன்மா தான், குருவோ உன்னுடைய நண்பனோ உன் அழியல எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னை நீ குருவா ஏற்றதுனால நான் எல்லாத்தையும் செஞ்சதுனால நான் என்னவா இருக்கிறேன் நீ என்னவா இருக்கிற விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து புரியுதுங்க. ஓம் தத்சத். ஓம் தத்சத்ங்க. இதுல வேற இதுதாங்க எசன்ஸ். வேற எசன்ஸ் எனக்கு தெரியல, இருந்துச்சுன்னா வேற ஏதாவது சொல்லலாம். வேறங்க இது இது இதோட மைய கருத்து ஐயா, மைய கருத்து தெரியுது ஐயா, தெரியுது, கதையாக பார்த்திருக்கிறோம் படித்திருக்கிறோம். ஆனா இது வந்து நம்ம சாட்சியாக இருந்து உணர்ந்து பழகு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க கூறிய விதத்தை வந்து நேரடியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. நான்கு குணங்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த குணங்கள் இப்ப ஐயா கேட்ட மாதிரி அந்த குணம் இருக்கிறவரும் அறியாமல இருக்கிறவரும் கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த குணம் உள்ளவரை செலக்ட் பண்ணி அவருக்கு ஞானத்தை போதிக்கிறார். கர்ம வினையை சொல்றாரு, இதுதான் கர்மம், இதுதான் இதுதான் இந்தந்த வினையை சார்ந்ததுன்னு சொல்லுறேன். ஒண்ணுமில்லை, சொல்லி ஒன்னொன்னு செய்யும். அப்ப அந்த அறிவு அந்த விவேகத்தை இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு இன்னொரு விஷயம் சொல்றீங்கயா, இப்ப நீங்க வந்து இப்ப உங்களை வந்து இறைவன் செலக்ட் பண்ணியிருக்க, இப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இத்தனை பேருமே வந்து சாட்சி உணர்ந்து ஏன் வந்திருக்காங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா தேடி வருவாங்க. இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை தேடி போறாரு, அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை தேடி போறாருன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இந்த பிரபஞ்சத்துல யாரு உண்மையா இறைவனை தேடுறாங்களோ அவங்களுக்கு உண்டான இறைவனை அடைந்தவர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் ஒருத்தர் கம்பைன் ஆகிக்குவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இணைஞ்சிருக்கோம். அந்த மைய கருத்து இருக்கிறதால தான் நண்பனாக நினைக்கிற உறவாக நினைத்து நண்பனாக நினைத்து குருவாக நினைத்து இறைவன் என்று அறிந்து எல்லாமும் அவருதான் அப்படின்றத ஒரு உணரக்கூடிய ஒரு நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு போய் இந்த சாட்சி உணவு சாட்சிதான உணவு எது எது உண்மை எது பொய் எல்லாத்தையும் போதிக்கிற அந்த கருத்து தான் அதுல இருக்கு. அது வந்து இப்ப நீங்க சொல்றேல சொல்லும் போது அது தெளிவுபட்டு விட்டேன். அர்ஜுனன் வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்க அர்ஜுனன் வேற கிருஷ்ணர் வேற கிடையாது, அர்ஜுனனே கிருஷ்ணன், கிருஷ்ணரே அர்ஜுனன் தான். இப்ப அதனாலதான் நம்ம இதுல வந்து நம்ம
அனுபவத்தில் ஹையஸ்ட்டுக்கு போயிடணுங்கிறேன். நம்ம அந்த குரு சீடன்கிறது வந்து ஒரு நட்பு அடிப்படையில், இப்போ நீங்கள் நானும் நண்பர்களும் போது இவர் சொல்லி கொடுத்தவர் கேட்டவர் அப்படித்தான் இருக்கணும்லையே, நம்மளாம் வேற லெவலில் இருக்கணுங்கிறேன். நான் எல்லாருமே கிருஷ்ணன் தான் இருக்கணும். இங்கே வந்து நம்ம வந்து எல்லாருமே கிருஷ்ணர். நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கிருஷ்ணர் உருவாக்குறோம், அவ்வளோதான். கிருஷ்ணர் இன்னொரு கிருஷ்ணர் உருவாக்குறார். இது வந்து கிருஷ்ணா கான்சியஸ் தான். நம்ம சாட்சிங்கிறது கிருஷ்ணா கான்சியஸுங்கய்யா. கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்து தான் பிரம்மா கான்சியஸ், பிரம்ம கான்சியஸுக்குள்ள போக முடியும். அதனால நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் தான், என்ன உருவங்கள் தான் வேற வேற. சொல்லுங்கய்யா அடுத்தது. புரியுதுங்க. நீங்க அது ஆரம்பத்திலே நமக்கு போயிட்டு சொன்னாங்க, பிரம்மத்தின் நேரடி பிரதிபலிப்புல இருந்து உருவாகப்பட்டது, அறியாமையில் இருந்து ஜீவனாக உருவெடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து முக்குணங்கள் வழியாக சத்துவ குணங்கள் ஓங்கி நிற்கும் போது நீங்களே ஒவ்வொரு நிலையம் மேல போகும்போது கடைசியா பரபிரம்மம் என்னன்னு அறிஞ்சு அந்த நிலையில நிற்கணும். அது இதுக்கு சில இதுக்கு இந்த மாதிரி இந்த டிஸ்கஷன் தீர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடைக்க. ஓம் தத்து. ஓம் தச்சத், ஓம் தச்சத். சார் அப்புறம் ஒரு விளக்கம் வேணும் சார். சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க, தாராளமா கேளுங்க. விளக்கம் சொல்றதுக்கு தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஞானத்தின் தேடலே ஆன்மீகத்தின் முதல் நிலை, தன்னை அறிதலே ஆன்மீகத்தின் இறுதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களா? இல்லைங்க, ஞானத்தை ஞானத்தின் தேடலே ஆன்மீகத்தின் முதல் நிலை, தன்னை எறுதலே ஆன்மீகத்தின் இறுதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களாங்க? அதாவது ஞானத்தில் தேடுதலைங்கிறது என்ன தெரியுங்களாங்கய்யா? இது நீங்க நல்லா நீங்க உங்க லைஃப்லயே எடுத்து பாருங்களேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, சின்ன வயசுல இருந்து பொருள் அது இதையும் தேடிட்டு இருந்திருப்பீங்க. பொருள், சுதந்திரம், அதை வீட்டில் ஒரு புகழ் வேணும், வீட்டுக்கு பொருள் வேணும், அது வேணும், உறவுகள் வேணும் அப்படின்னு எல்லாம் தேடிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த தேடுதலில் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பீங்க, ஒவ்வொன்று கிடைச்சிருக்கும், ஒன்று கிடைக்கல, அது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க, இப்படியே போயிட்டுருக்கு லைஃப்பில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை தான் என்னடா அது நம் அப்புறம் ஆன்மீகத்துலேயே ஒரு லைனை பிடிச்சி போயிட்டுருப்பீங்க. ஆன்மீகத்துலேயே ஏதோ வந்து யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற அதுலேயும் ஒரு லைன் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் என்னது, யோகாலையும் போயாச்சு, தியானத்துலேயும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஒன்றும் இல்லையே, இப்போ என்ன தான் பண்ணுறது, ஆனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆன மாதிரி தெரியலையே, நம்ம என்ன தான் பயணம் செஞ்சாலும் நமக்கு ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் ஆக மாட்டேதே, அப்போ ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்டமாணி ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வந்து தன்னை அறியும் அறிய விருப்பம் இருக்கிறவங்க வாங்க அப்படிங்கிற. அப்புறம் நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னடாது இந்த மாதிரி தன்னை அறியுங்கிறதெல்லாம் நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர் ஏதோ புதுசாக சொல்லிட்டு வர்றாரு அவர், அது வந்து நேரடியாக வேற தன்னை ஏறிய விருப்பம் இருக்கிறவங்க வாங்கன்னு வேற எந்த தைரியத்தில் கூப்பிட்றாரு தெரியல அப்படின்னு. சரி என்னன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, என்னதான் பார்ப்பன்ட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் இல்லை, நீங்கள் சாட்சி அப்படின்னு காட்டி கொடுக்கும்போது உங்களுடைய டெட் எண்டு வந்துடுறீங்க. அப்போ இத்தனை நாளாக வந்து ஒரு திருப்தி வந்து ஒரு நிம்மதியை அடைய முடியாத மனசு இந்த சாட்சி உணர்ந்துன்னு நம்மளே எரியாமல் ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது. நம்ம முதல் மாதிரியே தான் இருக்கிறோம் பிடிக்கிறோம், ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு திருப்தி உணர்வு கிடைக்குது, இது எப்படி கிடைக்குது, அந்த சாட்சி கிடைச்ச பிடிச்சதுனால நமக்கு இந்த திருப்தி உணர்வு கிடைக்குது. அப்போ அந்த திருப்திக்கும் இந்த திருப்திக்கும் வித்தியாசம் இல்லை, ஆனால் இந்த திருப்தி எப்பவும் இருந்துட்டு இருக்குதே, நம்மளே எரியாமல் இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சா இல்லைங்களா? இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க கணேசன் ஐயா. முடிவுக்கு நிறைய வித்தியாசம். அதாவது எதன் மீதும் பற்றுதல் இல்லாத ஆசைகளற்ற இறுதி நிலை தான் தன்னை உணர்ந்த சாட்சி நிலை. அப்படி இல்லைங்க, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னை உணர்ந்துட்டா தனக்கு ஆசையே இல்லாமல் போயிரு நினைச்சுக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய தப்பான ஒரு, அதாவது அதான் டெப்தா போனவங்க தான் இந்த உண்மையில சொல்றாங்க. அதாவது பந்தப்படுத்தும் ஆசை இருக்க,
இப்போ நீங்களே இருக்கிறீங்க, இப்போ வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்கியானு ஒரு கண்டிஷன் இருக்காது. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா வருத்தம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஞானி தன்னை பொருட்கள் அல்லது உறவுகள் மீதான பற்றுதல் இல்ல, அதுவும் குறைஞ்சிடும். அதுவும் வந்து பிராரத்தப்படி அவங்க எவ்வளவு நாள் இருக்காங்களோ இருக்கட்டும், இறைந்தா சந்தோஷம், இல்லைன்னா இறைவன் முடிவு பண்ணிட்டு போயிடும். ஆனா அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணுவோம் நம்ம. அதுக்காக அவங்க வந்து இப்படியே போயிட்டு எப்படியே போட்டுன்னு விட மாட்டோம் நம்ம. அதாவது ஒரு அஞ்ஞானி விடவே ஞானி வந்து நல்லா பண்ணுவாரு விவகாரம் எல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா, ஆனா அஞ்ஞானி வந்து அதுலயே மாட்டிக்குவாரு, ஞானி வந்து அது அவ்வளவுதான், இந்த உலகத்தினுடைய மாயினுடைய இது அவ்வளவுதான் போயிடும். இப்போ நீங்க ஒண்ணும் இல்லை, காலையில வந்து ஒரு பக்கம் போகணும், ஒரு டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி கிட்டையும் சொல்லிடுறாங்க, அஞ்ஞானி கிட்டையும் சொல்லிடுறாங்க. அஞ்ஞானி வந்து அடடா அந்த ஸ்வீட்டு அந்த மாதிரி இருக்குமோ அதை போய் சாப்பிடலாமே நாளைக்கு சாப்பிட்டே ஆகணும்ட்டு போறாரு. ஞானி வந்து நாளைக்கு போகலாம், கிடைச்சா சாப்பிடுவோம் இல்லைன்னா விட்டுருவோன்ட்டு போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியே மாற்றம் தெரியாது, ரெண்டு பேரும் அந்த ஸ்வீட் சாப்பிட போறாங்க. இல்லைன்ட்டா ஞானின்னு வர சரி அவ்வளவுதான், நீ கிடைச்சிருந்தா ஸ்டேஸ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான் பிராரத்தை முடிஞ்சு போச்சுன்னா அதை பத்தி ஒரு அதாவது அதை பத்தி ஒரு இன்டெப்தா இருக்காரு. அஞ்ஞானி என்ன பண்ணுவாரு? மாட்டாங்க. என்னங்க? ஆஹ், கவலைப்பட மாட்டாங்க. அதை பத்தி எந்த வித கவலையும் பட மாட்டாங்க. கவலையும் பட மாட்டாங்க, கவலை வராது. எப்படி வரும் உங்களுக்கு? அவங்க கண்டிஷன் கிடையாது இல்ல. அப்ப பந்தப்படுத்துற ஆசைதான் தப்பே ஒழிய ஆசையே ஞானிக்கு இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, நான் இப்ப உங்ககிட்ட சத்சங்கம் பேசுறதுக்கு முன்னாடி கரண்ட் இல்லாம போச்சு. இப்ப என்னோட மனதில் நடந்தா இவங்க எல்லாம் வர்றாங்களே, நம்ம எப்படி இன்னைக்கு வேற எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி எடுக்கலாமேங்கிற உணர்வு வந்தது. சரி, பகவான் ரெக்கார்டு பண்ற மாதிரி பண்ணுவாரு, இல்லைன்னா நம்ம போன்லயே ஆடியோல பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. உடனே வந்துட்டு எங்க வீட்டில் மனைவி கிட்ட கேட்கும்போது, ஏனுங்க இப்ப செல்போன்ல பேட்டரியும் தீர்ந்து போச்சு என்ன பண்ணுவீங்கன்னா, சரி இன்னைக்கு அவ்வளவுதான் பிராரத்தன்னு விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ இப்படி இப்படி ஆயிப்போச்சு ஆயிப்போச்சுன்னு வருத்தம் இருக்காது, உண்மை இல்லைங்களா? இப்ப அதுதானே பெரிய மனோபலம், அதுதானே வேணுங்க. இப்ப நம்ம வந்து செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் அது கிடைக்கலாம் வருத்தம் வருதுல்ல, அந்த வருத்தம் ஞானிக்கு இருக்காது, இருக்கவும் கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் சாட்சியில பலமாகணும். வேறங்க வேற சந்தேகம்? இன்னைக்கு முனிசாமி ஐயா அமைதியாக இருக்காரு. முனிசாமி ஜெயங்கொண்டன் ஹலோ ஹலோ சொல்லுங்க. ரொம்ப அமைதியாயிட்டீங்க நீங்க. பிரம்மத்துல லயம் அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க ஐயா. இந்த ஜெயமணிகண்டன், ஐயா நீங்க ஏதாவது அந்த பகவத்கீதையெல்லாம் பாத்தீங்க, பகவத்கீதையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, அதை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் அது சங்கரையா மாதிரி தான், அவர் காலையில அட்டன் பண்றாரு, நான் நைட்டு 9 மணி மேல அட்டன் பண்றேன். கேக்குறாங்க நம்ம இப்ப, நான் தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கே அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம நீங்க சொல்லி கொடுத்தாங்க அதுல எல்லாமே வருது.11வது அத்தியாயம் விஸ்வரூபம் அப்படிங்கிற அத்தியாயம். இப்ப 10வது அத்தியாயத்துல என்ன முடிஞ்சது அப்படின்னா, பூரணத்தின் வைபவம் அனைத்திற்கும் மூலம் நான், அகக்கண்களுக்கு தெரியும் அனைத்தும் சாரி புறக்கண்களுக்கு தெரியும் அனைத்தும் மாயை அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அத்தியாயம் 11 என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, மாயை நம்பினால் பிறப்பு இறப்பு இன்ப துன்பங்கள் அனுபவிப்பது நடக்கும். மாயையை நம்ம நம்பல அப்படின்னா நம்மளுடைய மயக்கம் போயிடும், மாயைக்கு மயங்காம இருந்தா நம்ம உண்மையான மயக்கம் நமக்கு போயிடும். அடுத்து அனைத்திலும்
திருப்தி அடைவது எப்படின்னா, இப்ப திருப்தி அடையாததால் நிம்மதி இல்லை. அதனால என்ன சொன்ன, எதுலயுமே திருப்தி வேணும், திருப்தி இல்லாட்டி நிம்மதி போயிடும். அடுத்து வந்து பணிவு, பணிவு தேவை. பணிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, புல்லை விட பணிவு. இப்ப புல்ல வந்து நம்ம காலை கொண்டு மிதிச்சோம் அப்படின்னா திரும்ப நிமிந்துடும் அது. அதே மரத்தை விட பொறுமை தேவை. மரத்தை வெட்டி எவ்வளவுதான் வெட்டினாலும் அதுக்கு உயிர் இருக்க விட தழுத்துக்கிட்டு வந்துகிட்டு தழுத்து வரும், அது யாரையும் எதிர்ப்பு காட்டாது. அதனால இந்த பணிவும் இந்த பொறுமையும் புல்ல மாதிரியும் மரத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு படிச்சேன். அடுத்து வந்து சரணாகதி, சரணாகதி தேவை. சரணாகதி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து யாரும் யாரையும் திருப்தி படுத்த முடியாது. பௌதிக உலகில் யாரையும் யாரையும் திருப்தி படுத்த முடியாது. அப்புறம் விஸ்வரூபத்துல வந்து அனைத்திலும் கிருஷ்ணர், நம்முடைய பிரம்மா அனைத்திலும் வியாபித்திருக்கிறார். ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. வியக்க வைக்கும் அனைத்திலும் மூலமாக இருக்கிறார். எப்படின்னா, நாம ஒரு அழகான ஒரு அருவியை பாக்குறோம், ரொம்பையும் பிரமிக்க கூடிய ஒரு பூவை பாக்குறோம். நாம் பூவை பார்த்து அப்படியே லயிச்சு போய் ஆகா என்ன அவ்வளவு அழகா இருக்குன்னு அதை லயிச்சிட்டோம்னா நம்ம உண்மையான மூலத்தையும் இறைவனையும் மறந்துடுவோம். அதனால மாயைக்கு மயங்காம, இது எப்படி, இதை யாரு உருவாக்குனா, இது எப்படி வந்தது, இதனுடைய மூலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல நமக்கு வந்து இறைவனோட பிரம்ம அந்த சாட்சி நமக்கு புரிய அமைக்கும். இப்ப நாம வந்து ஒரு கருவிதான், நாம் செய்யப்படும் அனைத்து செயலும் கர்மாவால் வந்தது. நாம் ஒன்றும் செய்யவில்லை, நான் என்ற மனிதனே ஒன்று இல்லை, எல்லாம் கர்மாவால நம்ம சாட்சி பிரம்மத்திலிருந்து நம்ம கர்மாவால எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு படிச்சு நோட்ஸ் எடுத்திருக்கையா, ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்ப நீங்க வந்து இந்த சாட்சி உணர்ந்ததுனால அது அப்படியே அல்வா மாதிரி இருக்கு உங்களுக்கு, உண்மையா இல்லைங்களா? சாட்சி உணர்ந்ததுனால உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே உங்களுக்கே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுலதான் மாற்றம் இருக்குங்களா? கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருப்பேன். ஒரு தெய்வம் இருந்திருக்கு, அது வாழ்ந்திருக்கு, அது அழிஞ்சிட்டு அப்ப நினைச்சுட்டு இருப்பேன். இப்ப அந்த கிருஷ்ணர் நமக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கறது இத படிக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணர் நீங்களாவே இருக்கிறீங்க, உண்மைதானே? நீங்க வேற நான் வேற எதுக்கு இப்ப இந்த மாதிரி பேசுறதுக்காக நம்ம இதவே உருவாக்கிருக்கோம். மற்ற பக்கமெல்லாம் நம்ம அந்த மாதிரி இருந்தாங்க, நம்ம அப்படி இந்த இங்க வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம அதை அப்படி இது பண்ணோம். சரிங்க, அப்புறம் ஓம் தச்சத், உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு இதுல வந்து ரெண்டு பேர் தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க, 18 பேர் 18 சாரம். ஏன்னா எனக்கு அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது, கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி சத்சங்கம் எல்லாம் பண்றதுனால நான் அது கொஞ்சம் முடியாம போச்சுங்க. அப்புறம் என்னங்கன்னா, ஒரு இன்னொரு இதை சொல்றேன், நம்ம ஐவர் மலையில் வந்துங்க நான் அந்த ஞானிகள் சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எப்போ தெரியுங்களா, 3rd Sunday, இப்போ அடுத்த மாதம் 3rd Sunday வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு வந்து மேலே வந்து அந்த மண்டபம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நம்ம எத்தனை பேர் வர்றது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுத்துருங்க. தகவல் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து அதில் வந்து இந்த ஃபுட்டு அக்காமடேஷன், அதாவது நம்ம அங்கே வந்து எத்தனை அதாவது இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவைங்க நம்ம வந்து ஞானிகள் வந்து என்ன பண்றோம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறோம். இடையில நம்ம வந்து இதுல தான் இருப்போம். எதுல இருப்பங்க, நம்ம வந்து இந்த மாதிரி மீட்டிங் இதுல தான் இருப்போம். நம்ம ஞானிகள் சந்திக்கக்கூடியதுங்கிறது வந்து வருஷத்துல ஒரு தடவை நம்ம சந்திக்க போறோம். இது என்ன தெரியுங்களா, நம்ம அங்க நான் கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு ஃபுட்டு அக்காமடேஷன் அங்க வந்து தங்குறக்கும் அந்த, ஏன்னா வெள்ளிக்கிழமை போயிடுற மாதிரிங்க, வெள்ளிக்கிழமை நைட் அங்கே ரீச் ஆகிட்டோம்னா, நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த நாள் காலையில் சனி ஞாயர், சனி ஞாயரில் வந்து அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கிட்டு சனிக்கிழமை நைட்டு தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 3-4 மணிக்கு வந்து
நம்ம எல்லாம் கிளம்புற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கு. இப்போ இது எப்படிங்க, ஏன்னா ஒரு ரெண்டு நாள் இருந்தால் தான் அவர் ஆனந்தமையா இவர் கோயம்புத்தூர் சங்கு சுந்தரம் ஐயா வந்திருந்தார் இல்லைங்க, அப்போ அவர் தான் ஐயா தான் சொன்னார், ஐயா நீங்கள் வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு போனாங்கன்னா அவ்வளோ எல்லாம் தூரத்துலேருந்துலாம் வருவாங்க, அவங்க வந்துட்டு என்னமோ பரபரன்னு போகிற மாதிரி இருக்கும், அதனால வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே, ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே.